வணக்கம் செய்தி பண்ணிட்டாரு மோடி தர்மபுரி கடலூர் ஈரோடு கிருஷ்ணகிரி அலக்கோணம் அப்படின்னு இந்த பகுதிகளில் பாஜ நிர்வாகிகளோட வீடியோ கான்பரன்ஸ் மூலமா பிரதமர் மோடி பேசினாரு தமிழகத்துல யாரோட பாஜ கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு பிரதமர் கிட்ட எல்லாரும் கேட்டாங்க அதுக்கு நேரடியா மோடி பதில் சொல்லல கூட்டணி விஷயத்துல வாஜ்பாய் வழியில பாஜா செயல்படும் அப்படின்னு சொன்னாரு தமிழகத்தில் கூட்டணி அமைக்க பாஜவின் கதவுகள் திறந்தே இருக்கு பழைய நண்பர்களும் வரலாம் கட்சிகளும் வரலாம் பாஜ பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றினாலும் மத்தியில் கூட்டணி ஆட்சிதான் அமைக்கப்படும் நம்பிக்கையின் அடிப்படையில் கூட்டணி அமைப்போம் கட்டாயத்தின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு மோடி தெரிவித்தார் அதிமுகவோட பாஜ கூட்டணி உறுதியாகிவிட்டது அப்படின்னு தகவல்கள் சுற்றி வர நேரத்தில் பழைய நண்பர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருப்பதை கண்டு தமிழக கட்சிகள் குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னா திமுக அதிமுக தேமுதிக மதிமுக ஈஜாக பூதா அப்படின்னு எல்லா கட்சிகளுமே பாஜகவோட கைகோர்த்த பழைய தான் காங்கிரஸ் தலைமையில் மகா கூட்டணி அமைக்க ஸ்டாலின் எடுத்துகிட்டு வர முயற்சிகளுக்கு பிரதமரோட அழைப்பு பின்னடைவை உண்டாக்கியிருக்கு சிறு தொழில்களுக்கு ஜிஎஸ்டி சலுகை சினிமா டிக்கெட் டிவி உள்ளிட்ட இருபத்தி மூணு பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான அதிரடி வரி குறைப்பு புத்தாண்டி பரிசா வந்து சேர்ந்துச்சு அடுத்ததாக ஜிஎஸ்டி சலுகை அறிவிப்ப மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜெட்லி ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஒரு வருஷத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு இனி நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் செய்யும் நிறுவனங்களுக்கு வரி இல்லை அப்படின்ற முடிவை ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்திருக்கு இதனால் இருபது லட்சம் சிறு குறு நிறுவனங்கள் பலனடையும் அப்படின்னு ஜெட்லி சொல்லியிருக்காரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் செய்யும் அனைத்து நிறுவனங்களுக்கும் ஜிஎஸ்டி கீழே பதிவு செய்ய வேண்டியிருந்துச்சு இந்த தொகை ஐம்பது லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு இதுவும் தொழில்துறையினருக்கு ஊக்கமளிச்சிருக்கு இந்த மாற்றங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது ஆயிரம் ரூபாய் வேணான்னு சொல்லுங்க எடப்பாடி அரசு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அரசாங்க கஜானவை காலி பண்ணுதுன்னு கோர்ட் மட்டும் சொல்லலை பொதுமக்களும் நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க அடுத்தவங்க வாங்குறதை தடுக்கிறத விட நமக்கு அந்த ஆயிரம் வேணான்னு சொல்கிறது பெட்டர்ல அதை நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு அடிங்க தமிழ்நாடு அரசு முத்திரை போட்ட ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் பொது விநியோக திட்டம் அப்படின்ற தலைப்பில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் ஃபோன் நம்பரை அடிங்க அதுக்கு கீழே கேப்ஷன் எண்கள் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் திறக்கும் உங்களுக்கு மெசேஜாக வந்த ஏழு டிஜிட் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் அதை அடிச்சுட்டு உள்நுழை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் ஒன்பது பாக்ஸ் இருக்கும் கடைசி பாக்ஸில் உரிமம் விட்டு கொடுத்தல்னு போட்டிருக்கோம் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகி அதில் ப்ளஸ் புதிய கோரிக்கைன்னு வரும் அதை கிளிக் பண்ணதும் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் மைசூர் பருப்பு பாமாயில் பொங்கல் பரிசு சர்க்கரை உளுத்தம் பருப்பு அப்படின்னு ஆறு இருக்கும் பொங்கல் பரிசு அப்படின்ற பாக்ஸை டிக் அடிங்க கீழே காலளவுன்னு இருக்கிற பகுதியில் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் பொங்கல் பரிசு வேண்டாமா இல்லை நிரந்தரமாக வேணாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க உங்கள் சாய்ஸ் எதுவோ அதை தேர்வு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற பாக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள் முடிஞ்சது வேலை இங்கிலீஷ்லேயும் அதை பண்ணலாம் காலளவு பகுதி தான் கொஞ்சம் அக்கர் பண்ணோம் அதை இன்னும் ஈஸியாக்கிட்டா ரொம்ப பேர் விட்டு கொடுப்பாங்க செய்விங்களா எடப்பாடி அரசே அயோத்தி வழக்கு விசாரணையில சிக்கல் அயோத்தி சர்ச்சை வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு வியாழன் அணிக்கு விசாரணைக்கு வந்துச்சு ஐந்து நீதிபதிகளை கொண்ட அமர்வுல ஒருவரான நீதிபதி யூ யூ லலித் திடீர்னு வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதை அறிவிச்சாரு இதனால விசாரணையை தலைமை நீதிபதி ஒத்தி வச்சாரு இவருக்கு பதிலாக புதிய நீதிபதி நியமிக்கப்பட்டதும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணை துவங்கும் அப்போ விசாரணை டெய்லி நடத்தப்படுமா இல்லையா அப்படின்றத பத்தி அமர்வு அறிவிக்கும் அயோத்தி வழக்கு பத்தி அலகாபாத் கோர்ட் இரண்டாயிரத்தி பத்தில் தீர்ப்பு சொல்லுச்சு அயோதியில் சர்ச்சைக்குரிய இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்துல மூன்றில் ஒரு பங்க இந்துக்களுக்கும் எஞ்சிய பங்க முஸ்லிம்களுக்கும் வழங்க கோர்ட் உத்தரவிட்டுச்சு இந்த தீர்ப்பை எதிர்த்து போட்டப்பட்ட பதினாலு அப்பீல்களை தான் அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க போது அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு எட்டாயிரம் பக்கங்களை தாண்டியிருக்கு சமஸ்கிருதம் அரபி உருது ஹிந்தின்னு பல மொழிகளில் ஆவணங்கள் இருக்குது எட்டாயிரம் பக்க தீர்ப்பை முழுமையாக படிக்கவும் பல மொழி ஆவணங்களை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் பல அமர்வுக்கு பல மாதங்கள் ஆகும் இதனால் இப்போ தீர்ப்பு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது மேரி கோம் ஆறாவது முறையாக தங்கம் வென்றிருக்காங்க நவம்பர் மாதம் நடந்த சர்வதேச மகளிர் குத்து சண்டை போட்டியில் இந்தியாவை சேர்ந்த மேரிக்கும் ஆறாவது முறையாக தங்கம் வென்றிருக்காங்க நாற்பத்தெட்டு கிலோ எடை பிரிவில் ஆறு தங்கம் வாங்கின முதல் வீராங்கனை இவங்க தான் அப்படின்ற சாதனையும் இவங்க படைச்சிருக்காங்க சர்வதேச குத்து சண்டை பட்டியலில் அயர்லாண்டை சேர்ந்த கேத்தி ட்ரெய்லர் ஆறு தங்கமும் ஒரு வெண்கலமும் மேரி அஞ்சு தங்கமும் ஒரு வெள்ளின்னு சமமாக இருந்தாங்க இப்போது மேரி உலகத்திலேயே ஆறாவது தங்கம் வாங்கினதுனால அவங்க முதல் இடத்துல இருக்காங்க இவங்களுக்கு வாழ்த்து குவிஞ்சிட்டிருக்கு